அரவிந்த் சுவாமியும் த்ரிஷாவும் சேர்ந்து நடிச்ச படம் தான் சதுரங்க வேட்டை. இந்த படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசரும் மனோபாலா. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மனோபாலா அரவிந்த் சுவாமிக்கு சேலரியா குடுக்கறேன்னு சொன்ன 1 crore 79 lakhs குடுக்காம விட்டுருக்காரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அரவிந்த் சுவாமி நிறைய முறை மனோபாலாவை கேட்டிருக்காரு. இருந்தாலும் மனோபாலா குடுக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. மனோபாலா அவரோட தரப்புல இருந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு. அந்த மனுல அரவிந்த் சுவாமிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம நான் படத்தை வெளியிட மாட்டேன் அப்படின்னு, இந்த பிரச்சனைய பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கொள்ள விரும்புறதாவும் மனோபாலா சொல்லியிருக்காரு. மனோபாலா தரப்பு கேட்டதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துல சமரச தீர்வு மையத்துக்கு இந்த வழக்கை மாத்தி உத்தரவிட்டிருக்காங்க. அக்டோபர் 12 சமரச தீர்வு மையத்துல அரவிந்த் சுவாமியும் மனோபாலாவும் நேர்ல ஆஜராகணும்னு நீதிமன்றத்துல உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அரவிந்த் சுவாமியும் மனோபாலாவும் நேர்ல பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த பிரச்சனை சுமூகமா தீரும்னு மனோபாலா நினைக்கிறாரு போல. ஆனா மனோபாலா அரவிந்த் சுவாமிக்கு பேசின சம்பளத்தை கொடுக்க ஏன் மறுத்திருக்காருன்னு தெரியல. அதே சமயத்துல த்ரிஷாக்கு அவங்களோட சம்பளம் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கும் இருக்கு. ஏன்னா இது சம்பந்தமா த்ரிஷா எந்த ஒரு வழக்கும் போடல. அப்ப அரவிந்த் சுவாமிக்கு மட்டும் மனோபாலா சாலரி கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு தெரியல. சோ இத பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் ஐபிசி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.